ஹலோ கைஸ், நான் உங்கள் சித்ரபாணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிளாஸ் டென் ஸ்டாண்டர்டில் சாப்டர் டூவில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 1. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் என், 4 பவர் n கேன் பி என் வித் டிஜிட் 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பவர் n்ன்றது நம்ம ஒரு நார்மல் நம்பர். ஓகே, எனக்கு நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போட போட உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 4 பவர் n-ல என்னோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா 4 பவர் 1 ஈக்குவல் டு 4. ஓகே, என்னோட வேல்யூ 2 போட்டிங்கன்னா 4 பவர் 2 ஈக்குவல் டு 16. 4 ஸ்கொயர் வந்து எவ்வளோனா 16. என்னோட வேல்யூ 3 போட்டிங்கன்னா 4 பவர் 3 ஈக்குவல் டு 16 இன்டு 4 64. அதே மாதிரி n ஈக்குவல் டு 4 போட்டிங்கன்னா 4 பவர் 4 256. ஸோ மொத்தம் இந்த மாதிரி 4 வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டே போகலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எண்டு வித் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிஜிட் 6ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி போடுறப்ப எந்தெந்த வேல்யூஸ், என்னோட எந்தெந்த வேல்யூஸ்க்கெலாம் எண்டு வித் 6ன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவன் நம்பர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வித் 6ஆக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, அதே மாதிரி பவர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, அதே மாதிரி பவர் 6க்கு வந்து பார்த்தீங்கனாலும் 6 வரும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து இதோடைய ஆர்டர். ஆட் நம்பருக்கு எல்லாமே வந்து எண்டிங் வித் 4, ஈவன் நம்பருக்கு எல்லாமே எண்டிங் வித் 6. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய ஆன்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேர் ஃபோர் ஃபார் ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் n, ஓகே, இட் எண்ட் வித் டிஜிட் 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் என்னுக்கு என்னென்னலாம் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு எல்லாமே போட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து போடுறப்போ உங்களுக்கு 4 பவர் கண்டுபிடிக்கிறப்ப 6ல முடியும் அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். புரிஞ்சுதா? தேங்க்யூ.